ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்ட் பூபதி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆனால் நான் சுத்தமாக நல்லா இல்லை கைஸ். ரெஸ்ட்டே இல்லாமல் ஒர்க் போய்கிட்டே இருக்குது. கூட வேலை பார்க்குறவர் வேறு ஒரு எமர்ஜென்சினால் ஊருக்கு போனதுனால அவரோட வேலையுமே நானே சேர்த்து பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கேன். எப்போவுமே ஆஃபீஸ்லேயே இருக்கிற ஃபீல். இப்போலாம் எனக்கே ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்குது. நம்ம டெய்லி வீட்டிலேருந்து ஆஃபீஸ் வரோமா இல்லை ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறோமான்னு. அந்த அளவுக்கு அதிக நேரம் ஆஃபீஸ்லேயே இருக்கும், அவ்வளோ வேலை பார்க்குறோம். பட் இருந்தாலும் எவ்வளோ தான் வேலை பார்த்தாலும் அதோட ரிசல்ட் ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன தான் எஃபோர்ட் போட்டு எவ்வளோ தான் வேலை பார்த்தாலும் நமக்கு மேலே இருக்கிறவன் எல்லாத்தையுமே சாப்பிட்டு போயிடுவான். ஆனால் இதிலேருந்து ஒரு விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸான ஆளுக்கும் இந்த புதுசாக ஒரு ஜாயின் பண்ணியிருப்பான்ல இந்த ஒரு பையனுக்கும் இருக்கிற பெரிய டிஃப்ரெண்ட் என்ன தெரியுமா? புதுசாக ஜாயின் பண்ண பையன் நிறைய எஃபோர்ட் போடுவான். எங்கேயாவது நம்மளை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டு நிறைய வேலை பார்ப்பான். ஆனால் ரிசல்ட் ஒன்றுமே இருக்காது. ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்தெந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், எங்கெங்கே நடிக்கணும். இது நல்லாவே தெரியும். பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு நல்ல பேரை வாங்கிட்டு போயிடுவாங்க ஈஸியாக. ஆனால் நாம் சுத்தமாக என்ன தான் எஃபோர்ட் போட்டாலும் வெளியே தெரியவே மாட்டோம். இதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுக்கும் ஒரு ஃப்ரெஷராக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுற ஒரு நார்மல் பையனுக்கும் உள்ள வித்தியாசம். என்ன வாழ்க்கடா இது அப்படின்ற மாதிரி தான். வேலை இல்லாதப்போ வேலை இல்லையேன்னு கவலை, வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் லீவே கிடைக்கலையேன்னு கவலை. ஒவ்வொரு என்னோட கோல் என்ன தெரியுமா, ஒவ்வொரு வீக்கும் மண்டே ஸ்டார்ட் ஆகும்போது அந்த சண்டேவை நோக்கி தான் நம்மளோட மண்டே ஸ்டார்ட் ஆகும். ஸோ சீக்கிரமாக சண்டே வரணும் அப்படிங்கிறத நினச்சிட்டே தான் அந்த சண்டே ஸ்டார்ட் ஆகும். அந்தளவுக்கு வேலை. இங்கெல்லாம் பெருசாக லீவே இருக்காதுங்க. துபாயை பொறுத்த வரைக்கும் பெரிய லீவுன்னு பார்த்தா ரம்ஜான் லீவ் ஒரு 3 days, நேஷ்னல் டேன்னு ஒன்று வைப்பாங்க அதுக்கு ஒரு 3 days. இதை தவிர்த்து பெருசாக ஒன்றும் ஹாலிடேஸ்லாம் அங்கே இருக்காது. ஆனால் நம்ம இந்தியாவில் இருந்தால் இப்போ கிறிஸ்மஸ் வந்துச்சு அதுக்கு லீவு, தீபாவளி, பொங்கல், ஆயுத பூஜை, எவ்வளவோ லீவ் இருக்குது. ஸோ துபாயில் இருக்கிறவங்க இதனால தான் சீக்கிரமாக வளர்ந்துட்டாங்களோ. ரெஸ்டே இல்லாமல் வேலை பார்க்குறதுனால தான் துபாயிலேருந்து நிறைய பேர் மேபி தெரியல ஏதோ ஒன்று நமக்கு எதுக்கு. சரி, என்ன தான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் சேலரிக்காக தானே நம்ம வேலை பார்க்குறோம். சரி, நம்ம ஓனர்கிட்ட இன்க்ரிமெண்ட் கேட்போம், நம்ம தான் நிறையா வேலை பார்க்குறோமே அப்படின்னு போய் கேட்டால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மலுப்பு தான் பார்ப்பாங்க. ஒரு ஸ்ட்ராங் ரீசன் நான் கேட்டேன், உண்மையாலுமே கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் என்னன்னா, நீ ஜாயின் பண்ணியே 3 months தான் பார்க்குது, உனக்கு எப்படிப்பா இன்க்ரிமெண்ட்? சார், நான் வேலை அதிகமாக பார்க்குறேன். சரி, எனக்கு இப்படின்னு தரமாட்டாங்கன்னு தெரியும், முன்னாடியே கேட்டு வைப்போமே அப்படின்ற மாதிரி தான் கேட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம், ஃப்யூச்சரில் ஏதாவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். என்ன தான் ஒரு எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு என்ன தான் வேலை பார்த்தாலும் ஒரு சின்ன சந்தோஷம், மாத கடைசியில் அந்த சம்பளத்தை வாங்கி வீட்டில் கொடுக்கும்போது வீட்டில் கொடுக்குற மரியாதை இருக்குல்ல. ஸோ அதுக்காக என்ன வேணால் பண்ணலாம், அப்படியே ஒரு ஃபீல். ஜாலியாக காலேஜ் போயிட்டு ஜாலியாக சின்ன பிள்ளை மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம், திடீர்னு அந்த சம்பளத்தை கையில் வாங்கும்போது அப்பா எதையோ சாதித்த ஒரு ஃபீல், வேற லெவல். இது வந்து இந்த ஃபீல் வந்து யாருக்கு இருக்கும்னா, காலேஜ் முடிச்சுட்டு புதுசாக சம்பளம் வாங்குனீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். யாருக்காவது அந்த ஃபீல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சில கிரேசியான விஷயங்கள்லாம் என் கம்பெனியில் நடக்கும், நிறைய கிரேசியான பீப்புள். சில பேரெல்லாம் பார்க்க அப்பாவே மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க பண்ணுற வேலைலாம் இருக்கு. என்னோடய கம்பெனியில் நான் நிறைய விஷயத்தை பார்த்துருக்கேன். ஆளை பார்த்து யாரையுமே இட போட்டுறாதீங்க. ஒரு சில பேர்லாம் பார்க்கும்போது இங்கே ஒரு ஆள் இருக்காரு, நான் அவர் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் இங்கே ஒர்க் பண்ணுறாரு சைட்டில், நான் ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது அவரை பார்க்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இன்ட்ரோ கொடுக்குறேன். பார்க்க அப்படியே அப்பாவே மாதிரி. விலங்கு படம், விலங்கு படத்தில் அந்த கிச்சன் இருப்பான்ல, ஸோ அவனோட ஞாபகம் தான் வரும். அந்தளவுக்கு ஆளை பற்றி யாரையுமே இட போடக்கூடாதுரா அப்படின்றத அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் கிரேசியாக இருக்கும், அதெல்லாம் சொல்ல முடியாது. பட் வீடியோவில் நிறைய விஷயங்கள், இன்னும் சில பேர்லாம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த சைட்லலாம் இந்த வேலை பார்க்குறாங்கள அவங்களாம் ஒரு கிரேசியாக ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க, அதெல்லாம் எனக்கு சிரிப்பாக இருக்கும். என்னடா இப்படிலாம் யோசிக்கிறாங்களே. லஞ்சுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஒரு டேபிளை போட்டு வரிசையாக அவங்களோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் அடிக்க வச்சுருவாங்க. ஏன் இப்படி வச்சுருக்கீங்கன்னு கேட்டால், சாப்பாடு சூடாக சாப்பிட்ணும்ல, அதனால் ஹீட்டில் வச்சா சூடாயிருமா. எப்படிலாம் பண்ணுறாங்க, எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்கள். ஆக்சுவலி ஆனால் அது கரெக்டு தானே, நம்ம பார்க்கும்போது அது பைத்தியகாரத்தனமாக இருக்குது, இருந்தாலும் அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்குல்ல. ஸோ அவங்க அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது, அதனால் யாரையுமே குறைச்சி மதிப்பிடாதீங்க.
அப்புறம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் 2024. இதை ஏன் நான் இப்போவே சொல்கிறேன்னா, நெக்ஸ்ட் வீடியோ எப்போ வரும்னு எனக்கே தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு ஒர்க் போய்கிட்டே இருக்குது. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. என்ன கெட்ட விஷயம் நடந்திருந்தாலும் இதோட விட்டுருங்க. இனிமேல் நடக்க போகிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நடந்தது எல்லாமே நன்மைக்கு. நானே ஒரு பெரிய எக்ஸாம்பிள், என்னோட கதையை சொன்னால் இந்த வீடியோ பத்தாது. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் போய் பாருங்கள். எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். 2024லையாவது நம்ம ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஃப்ரெண்ட் பூபதி. பாய்.